தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிற்றம்பல மேடையில் ஏறி தேவாரம் பாடும் பிரச்சினை தொடர்பாக சிதம்பரத்தில் இன்று முதல் ஒரு மாதத்திற்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் ஒரு மாதம் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியாளர் பிரசன்னா இணைகிறார். பிரசன்னா, இந்த 144 தடை விதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, விவரங்கள்? சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிற்றம்பலம் மேடையில் ஏறி தேவாரம் பாடும் பிரச்சனை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது. அதன் தொடர்பாக அந்த சமயத்தில் அதிகாரிகள் பிரிச்சுவாரத்தில் ஈடுபட்ட போது உடனடியாக இது தொடர்பாக சிற்றம்பலம் மேடையில் ஏறி தேவாரம் பாடுவதற்கான அரசாணையை வெளியிடுவதாக அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த அரசாணையை வந்து அரசின் தரப்பில் சட்ட வல்லுநர்கள் வந்து கருத்து கேட்பதாக அரசு அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேவாரம் பாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் தற்போது அங்கு வந்து போராட்டம் நடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வந்து கோவிலில் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை நடத்துவதற்கு ஒரு மாத காலங்களுக்கு வந்து 140 தடை உத்தரவு வந்து பட்டாட்சியர் ரவி வந்து தற்போது உத்தரவிட்டிருக்கார். வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிதம்பரம் நடராஜர் கோவில் வந்து சிற்றம்பலம் மேடையை ஏறி தாழ்த்தப்பட்ட ஒரு பெண் சிற்றம்பலம் மேடையேறி தேவாரம் பாட முயற்சி செய்ததாக புகார் ஒன்றியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக கோயில் நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. தொடர்ந்து வந்து இந்த சூழ்நிலையில வந்து தற்போது வந்து கோயில் சார்பில் வந்து பல்வேறு கோயிலுக்கு எதிர்ப்பாகவும் திருச்சிகள் ஏறி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுவதாகவும் சிவாச்சாரியர்கள் அதாவது சிவனடியார்கள் வந்து போராட்டங்களில் பொதுமக்களும் ஈடுபட்டிருந்தாங்க. அதனை தொடர்ந்து வந்து தற்போது வந்து அந்த தேவாரம் பாடுவதற்காக அனுமதி வழங்க வேண்டும் என பல்வேறு போராட்டங்கள் தற்போது எந்த சூழலில் வந்து தற்போது சிதம்பரம் போராட்டத்திலிருந்து தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். உரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா. மேலதிக தகவல்களுக்கு மீண்டும் இணையலாம்.